இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு சில கார்ஸ் அப்புறம் பைக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூகுள்ஸ் ஃபயர் ஃப்ளை. இப்போலாம் கார் ஓட்ட தெரிஞ்சவங்களோட கார் ஓட்ட தெரியாமல் ஓட்டி பலவரிங்க பண்ணுற ஆக்சிடென்ட் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் கூகுள் கம்பெனி பார்த்திங்கன்னா வேமோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட சேர்ந்து இந்த ஒரு கான்செப்ட் காரை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது பொதுவாக ஒரு கார் வாங்கினாலோ அந்த ஒரு காரை ஓட்டும்போது நம்ம காரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட் இருக்கும், சீட் பெல்ட் இருக்கும், ஸ்டியரிங் இருக்கும், கியர் பாக்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஒரு காரில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்கும் கியர் பாக்ஸ் மட்டும் இருக்காது. அப்புறம் எப்படி கார் ஓடும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார் மட்டும் தான் உருவாக்கியிருக்காங்க. நாம் நிறைய ஆட்டோமேட்டட் கார்ஸ் பார்த்துருப்போம். என்ன ஆட்டோமேட்டடாக இருந்தாலும் அதில் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்டியரிங்கும் கியர் பாக்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஒரு காரில் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி செல்ஃப் ட்ரைவிங் தான். இதில் ரெண்டு பேர் மட்டும்தான் உட்கார முடியும். நீங்கள் உட்காந்துட்டா மட்டும் போதும், இந்த கார் உங்களோட லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டால் அந்த ஒரு இடத்துக்கு உங்களை பத்திரமா கொண்டு போய் விட்டுருன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு காரில் தான் ஆக்சிடென்ட் நடந்தாலும் எதுவும் ஆகாதபடி தயாரிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டு பேர் போகிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நாலு பேர் போகிற மாதிரி உருவாக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காரோட ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கார் 25 km/h ஸ்பீடில் மட்டும்தான் போகும். இந்த ஸ்பீடில் போனால் எப்போ நான் வேலைக்கு போய் சேரதுன்னு யோசிக்க தேவையில்லை. இந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போகும்போது கார் ஓட்டினா கை வலிக்குன்னு தோன்றுறீங்க, இந்த ஒரு காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வேமா கம்பெனியோட கூகுள் ஃபயர் ஃப்ளை கார் பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வோல்ஸ்வாகன் தி அக்வா. இந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா தரையிலையும் போகும், அதே சமயம் தண்ணியிலையும் போகும். தரையில் போகும்போது டபுள் ஸ்பீடில் போகும், தண்ணியில் போகும்போதும் அதே டபுள் ஸ்பீடில் தான் போகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் மாட்டி விட்ருவாங்க. அந்த ஃபேன் மூலமாக நீங்கள் தரையில் போனாலும் டபுள் ஸ்பீடில் போகலாம், அதே சமயம் தண்ணியில் போனாலும் டபுள் ஸ்பீடில் போகலாம். இந்த ஒரு கார் தண்ணியில் போகும்போது ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி டயர்ஸ் எல்லாமே மடங்கிடும். அது மூலமாக நீங்கள் தண்ணியில் மறந்துக்கிட்டே போகலாம். தரையில் ஓட்டும்போது டயர் அப்படியே தான் இருக்கும். இப்போதைக்கு இந்த ஒரு வால்ஸ்வாகன் கார் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் காராக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக ஃப்யூச்சரில் இப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் தரையில் தங்குறது கூட இடம் இல்லாமல் பாப்புலேஷன் அதிகமாகிடும். அப்போ பாதி கம்பெனிஸ்லாம் தண்ணியில் மிதக்கிற மாதிரி கட்டுற மாதிரி தான் வரும். அதனால் இந்த ஒரு கார் நிறைய பேர் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பிஎம்டபிள்யூ செல்ஃப் பேலன்சிங் பைக். பைக்னா ஸ்டாண்ட் இருக்கணுமா என்ன? இந்த ஒரு பிஎம்டபிள்யூ பைக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டே இல்லாமல் தானாக நிற்கக்கூடியது. இந்த ஒரு பைக் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டாங்க, ஆனால் இன்னும் விற்பனைக்கு வரல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரோட்டில் இப்படிப்பட்ட ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு போக முடியாது. அதனால தான் இந்த ஒரு பைக்கை இன்னும் சேல்ஸுக்கு விடலை. அதனால் ஓட்டணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த ஒரு பைக்குகளை வந்து உட்காந்துக்கலாம். பைக்கில் உட்காந்துட்டு அந்த கண்ணாடி, அதாவது அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி பாக்ஸை மட்டும் உங்கள் கண்ணில் மாட்டிக்கலாம். மாட்டிட்டிங்கன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பட்டன் ஆன் பண்ணுவாங்க, அது மூலமாக உங்களுக்கு ஒரு கண்ணு முன்னாடி ஒரு கேம் வரும். அந்த கேம் மூலமாக நீங்கள் இந்த பைக்கை ரியலாக ஓட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் கிடைக்கும். அதனால தான் இந்த ஒரு பைக்கை ரோட்டில் ஓட்ட விடாமல் இந்த மாதிரி விட்றாங்க. ஆனால் இதுக்கு நிறையா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஒரு பைக் பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஎல்ஆர் மொபைல். இந்த ஒரு காரில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ ஏதாவது ஸ்பேஸுக்கு போய் ரிசர்ச் பண்ணோன்னா நிறைய காசு செலவு பண்ணி ராக்கெட் வாங்கி அதில் ஆள் ஏற்றி போயிட்டுருக்கணும். அதுக்கு பதிலாக இந்த ஒரு காரில் நம்ம ஜம்முன்னு ஏறி உட்காந்துட்டு வானத்தில் பறந்து இந்த ஒரு கார் மூலமாகவே நம்மளால் ஸ்பேஸுக்கு போகலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி ஆட் பண்ணுறதா சொல்கிறாங்க. மேபி ஃப்யூச்சரில் இது நிஜமாகவும் நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு காரில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட டயர்ஸ் மட்டும்தான். டயர்ஸ் மட்டும் இல்லாமல் நாம் நார்மலாக ஏதாவது ஒரு காரில் போனோம்னா அந்த ஒரு காரால் ஃப்ரண்ட்டு பேக் மட்டும்தான் போக முடியும். ஆனால் இந்த ஒரு டிஎல்ஆர் காரால் எல்லா சைட்லேயுமே போக முடியும். அதாவது இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு போகணும்னா நீங்கள் வண்டியை திருப்பாமலே அப்படியே சைடாகவே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட ஸ்பெஷல் அந்த டயர்னு சொல்லியிருப்பேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் மாதிரின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா தன்னோட ஓனர் இருக்கிற லொக்கேஷனுக்கு தானாகவே வரக்கூடியது. அதாவது ஆட்டோமேட்டட் வெஹிக்கல். இது அவங்க ஃபோன் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இனிமேல் ஏதாவது பேய் படம் எடுக்கிறதுனா இந்த ஒரு காரை வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆளே இல்லாமல் வண்டி போகணும்னா இந்த ஒரு காரை திறந்து பார்த்தா உள்ளே ஆளே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா வெஹிக்கல்ஸ்லையுமே எந்த ஒரு வெஹிக்கல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.